ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனே கூட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணியின் அதிரடி ஆல்ரவுண்டரான யுவராஜ் சிங்கோட இடத்தை நிரப்ப தற்போது இந்திய அணிக்கு ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன் கிடைச்சிட்டாங்களாம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த 2011 நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி கோப்பையை வெல்வதற்கு இந்திய அணியின் மிடில் ஆர்டர் ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருந்துச்சு. அதுலேயும் யுவராஜ் சிங்கோட ஆட்டம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அவருடைய வேகம் மற்றும் தேவையான நேரத்தில் விவேகத்துடன் கலந்து ஆடும் அந்த ஆட்டம் இதுவரைக்கும் இந்திய அணியில் மிடில் ஆர்டரில் எந்த ஒரு பேட்ஸ்மேனும் ஆடியது கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிறகு அவருடைய இடத்தை பூர்த்தி செய்ய எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே சரியாக கிடைக்கவில்லை அப்படின்னே சொல்லலாம். யுவராஜ் சிங் அணியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு 4வது இடத்தில் இந்திய அணிக்காக விளையாட அம்பத்தி ராயுடு, மனிஷ் பாண்டே, சுரேஷ் ரெய்னா, அஜிங்கிய ரஹானே, விஜய் சங்கர் போன்று பல வீரர்களை பரிசோதனை செஞ்சாங்க. இருந்தாலும் எந்த ஒரு வீரருமே 4வது களத்தில் இறங்கி சரியாக விளையாடலை என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல தான் இந்த உலகக்கோப்பை தொடர்லையும் அந்த பிரச்சனை மிக பெரியதாகவே தெரிஞ்சுது. அதன் காரணத்தினால்தான் யுவராஜ் சிங் அவர்கள் இந்திய அணியை விட்டு சென்றதுக்கு பிறகு 2011 உலகக்கோப்பைக்கு பிறகு இந்திய அணி எந்த ஒரு மிகப்பெரிய ICC டோர்னமெண்ட் கோப்பையும் வின் பண்ணல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைமையில தான் தற்போது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான சுற்றுப்பயணத்தில் ஒரு நாள் போட்டியில் இந்திய அணிக்காக 5வது கள வீரராக களமிறக்கப்பட்டார் இளம் வீரரான ஸ்ரேயஸ் ஐயர். இவர் 4வது கள வீரராக களமிறக்கப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில 5வது வீரராக களமிறக்கப்பட்டு மகேந்திர சிங் தோனி போன்று நிதானமான ஆட்டத்தையும் வெளிப்படுத்தி தேவைப்பட்ட போது அதிரடியான ஆட்டத்தையும் வெளிப்படுத்தினாரு. இவருடைய ஆட்டம் தற்போது இந்திய அணியின் தேர்வுக்குழுவை ரொம்பவே ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே போல ஃபீல்டிங்கிலும் ரொம்பவே திறம்பட செயல்படுறாரு. டெல்லி கிரிக்கெட் அணியை IPL ரொம்ப வெற்றிகரமாக வழி நடத்தின காரணத்தினால கண்டிப்பாக இவர் இந்திய அணியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்க அப்படின்னு சுனில் கவாஸ்கர், ரிக்கி பாண்டிங் போன்ற வீரர்கள் எல்லோருமே இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. 4வது காலத்தில் களமிறக்கப்பட்ட இளம் வீரரான ரிஷப்பன் தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை எல்லாம் வீணடித்த காரணத்தினால இனிமேல் ஸ்ரேயஸ் ஐயர் தான் 4வது கள வீரராக களமிறக்கப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இவர் ஒரு மும்பையை சேர்ந்த வீரர் அப்படிங்கிற காரணத்தினால கவாஸ்கர், சச்சின் டெண்டுல்கர் போன்று இயற்கையாகவே வேகப்பந்து வீச்சை ரொம்பவே அற்புதமாக எதிர்கொள்கிறாரு. அதே போல இவருடைய அனாவசியமான ஃபுட்வொர்க்கின் மூலமாக சுழற்பந்து வீச்சாளர்களையும் ரொம்பவே ஈஸியாக எதிர்கொள்கிறாரு. இதன் காரணத்தினால இவரை இந்திய அணிக்கு 4வது கள வீரருக்கு ரொம்பவே பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு கவாஸ்கர், ரிக்கி பாண்டிங் போன்ற வீரர்கள் எல்லோருமே இந்திய அணியோட தேர்வுக்குழுக்கு அறிகுறியை சொல்லியிருக்காங்க. இதன் காரணத்தினால இந்திய அணிக்கு எதிர்காலத்தில் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு மிகச்சிறந்த வீரராக வருவார் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.